குட்டியனோட 50வது பிறந்த நாளுக்கு மருமகள்கள் பண்ற சர்ப்ரைஸ், திருந்தாத ராஜி மறுபடியும் எடுக்க போற டியூஷன், ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரிவ்யூவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ராஜி காலேஜுக்கு போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது அங்கே சைக்கிளில் வந்த கதிரோடு சேர்ந்து ராஜியை காலேஜுக்கு போக சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வற்புறுத்துறாங்க. ஆனால் கதிரன் ராஜி வழக்கம் போலவே மோதிக்கிட்டு சண்டை போடுறதுனால தனித்தனியாக காலேஜுக்கு போயிடுறாங்க. அடுத்ததாக கோமதி பாண்டியனுக்கு 50வது பிறந்தநாள் வரப்போது அதுக்கு கோவிலில் பூஜை பண்ணி ரொம்பவே சிறப்பாக நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி பழனிசாமி கிட்டே சொல்கிறாங்க. அப்போது அங்கே வந்த தங்கமயில் மாமாவோட பிறந்தநாளை ரொம்ப பெருசாக நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு கோமதி அதெல்லாம் வேண்டாம், நாம் அப்படி எதுவும் பண்ண மாட்டோம், எப்போதும் போலவே கோயிலுக்கு போயிட்டு வந்து பூஜை பண்ணுற விதமாக சமைச்சி சாப்பிட்டுட்டு இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்கமயிலுக்கு பாக்கியம் கால் பண்ணுறாங்க. அப்போ நடந்த விஷயத்த தங்கமயில் தன்னுடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் வழக்கம் போலவே பாக்கியம் இதுக்கு தங்கமயிலை திட்டி, நீ ஒன்றும் அந்த குடும்பத்தில் நல்ல பேர் எடுக்க தேவையில்லை, எப்படியாச்சும் உன் புருஷனை உன் கைவசம் வச்சுக்கிட்டு உனக்கு தேவையான நகைகளை வாங்கி பணத்தை சேகரித்து அவரை தனியாக கூட்டிகிட்டு வரப்பாரு அப்படிங்கிற மாதிரியான தில்லாலங்கடி ஐடியாவை கொடுக்குறாங்க. அதுக்கு தங்கமயில், நம்ம கவரிங் நகையே போட்டு ஏமாத்திருக்கோம், நாளைக்கு அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் கூட நான் இப்போ பண்ணுற நல்ல விஷயங்களை யோசித்து பார்த்து எல்லாருமே என்னை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் பாக்கியம், நம்ம ஒன்றும் பெருசாக பொய் சொல்லலை, சின்னதாக 4 பொய் சொல்லியிருக்கோம், நம்மளை தவிர அந்த குடும்பத்தில் வேற யாரும் பொண்ணு கொடுக்கவும் தயாராக இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட தான் அவங்க அடங்கி போகணும், அதனால் நம்மக்கிட்ட தான் அவங்க அடங்கி போகணும், இதை மனசில் வச்சு ஒவ்வொரு விஷயத்துலையுமே காரியமாக இருந்து அந்த குடும்பத்தை கைக்கில் வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியா தவறான விஷயங்களை தங்கமயிலினுடைய மனசுக்குள்ளே புகுத்துறாங்க. அடுத்ததாக மீனாண்டு ராஜி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, மாமா நம்மக்கிட்ட இனி கோபப்பட்டு பேசாமல் இருக்க மாட்டாங்க, இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி மீனா ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ராஜி, நான் டியூஷன் எடுத்த வீட்டுக்கு போயிட்டு அந்த அக்காவை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் மீனா, நான் டியூஷன் இனி எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராஜி, நான் அப்படி எதுவும் சொல்லலை, நான் டியூஷன் எடுக்க வரேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டு அதிர்ச்சியான மீனா, என்ன மறுபடியுமா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாக கேட்குறாங்க. ஆமாக்கா, நான் எடுத்த முயற்சியில் பின்வாங்கிறதா இல்லை, அந்த வகையில் நான் கண்டிப்பாக டியூஷன் எடுக்கிறது உறுதி தான், ஆனால் இந்த முறை பொய் சொல்லிட்டு டியூஷன் எடுக்க மாட்டேன், எல்லாருக்கிட்டையும் சொல்லி மாமா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் டியூஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியா நம்பிக்கையோட பேசுகிறாங்க. அப்போது அங்கே வந்த தங்கமயில், இன்னும் மாமா உங்ககிட்ட பேசலை அப்படிங்கிற மாதிரியா நினச்சி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, மாமாவுக்கு எங்கள் வேலை இருந்த கோபம் போயிடுச்சு, இப்போது கடை வேலையை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட தங்கமயில் கிட்ட சவால் விடுறாங்க. உடனே தங்கமயில், என்னதான் நடக்கும்னு பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து மாமாவுக்கு அடுத்த வாரம் 50வது பிறந்த நாள் வருது, நாம் அதை ஸ்பெஷலாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி தங்கமயில் பார்த்தீங்கன்னா மீனா ராஜி கிட்ட கேட்குறாங்க. உடனே மீனா ராஜியும் சரி அப்படிங்கிற மாதிரியா சொல்லி மூணு பேரும் சேர்ந்து பாண்டியனோட 50வது பிறந்தநாளை பெருசாக பண்ணி நிறைய சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் வீட்டுக்கு அலங்காரம் செய்யக்கூடிய பொருட்கள், பாண்டியனுக்கு பிறந்தநாள் ட்ரெஸ்ஸு, கிஃப்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய பொருட்களை வாங்கிறதுக்காக மீனா ராஜி தங்கமயில் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் பாண்டியன் வந்தப்போ மூணு பேருமே சேர்ந்து எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் மீனா முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது ராஜி, தங்கமயில் அக்காவோட அம்மா வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி கிளம்புறாங்க. இதை தொடர்ந்து பாண்டியனோட 50வது பிறந்தநாளை குடும்பத்தோட சேர்ந்து கொண்டாடுறதுக்கு இவங்க மூணு பேருமே பயங்கரமாக பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த வகையில் ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.